மார்னிங். லெவரேஜிங் வாய்ஸ் டெக்னாலஜி டு கம்பேர்ட் சைபர் ஃப்ராட்ன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். பேங்க் அண்ட் சைபர் ஃப்ராட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 7 இயர்ஸ்லேருந்து ஒவ்வொரு நாளும் 100 கோடிக்கு மேலே வந்து இந்த சைபர் அட்டாக்னால் வந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 2020-2021 பீரியட்ல வந்து 7000 கேஸ் ரெக்கார்ட் ஆனது. 2021-22 பீரியட்ல வந்து 9000 கேஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 24% அளவுக்கு இந்த சைபர் ஃப்ராட் கேஸஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மெயின் ரீசன் பார்க்குறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸு அப்புறம் டெலிஃபோன் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய லாஸும் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு நிறைய கேஸஸும் ஃபைல் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு டெக்னாலஜியும் பார்க்குறப்ப வாய்ஸ் டெக்னாலஜி உடனே அடாப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து வாய்ஸ் பயோமெட்ரிக்ஸ் ஆர் வாய்ஸ் ஸ்பீச் ரெகக்னேஷன் டெக்னாலஜியாக இருக்குங்கிறப்ப குளோபல் லெவலில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பயோமெட்ரிக்ஸில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருக்கப்போ செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் இந்த வாய்ஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்போ பேங்க்கும் அது ரிலேட்டடான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ராட் அண்ட் தெஃப்ட் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக வாய்ஸ் பயோமெட்ரிக்கை வந்து ஒன் ஆஃப் த வெப்பனாக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி. இந்த இடத்துல வந்து பர்சனோட வாய்ஸை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி படி பார்க்குறப்ப டிஜிட்டல் வாய்ஸ் பிரிண்ட் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து காலர் வாய்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் அத்தன்டிகேஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது வந்து நாலேஜ் பேஸ்டு அத்தன்டிகேஷனில் ஒரு முக்கியமான செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற பயோமெட்ரிக்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து ஒரு சீப்பஸ்ட் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதுக்கு வந்து ரீடரோ இல்லை ஸ்பெஷல் டிவைஸோ தேவைப்படாதுங்கிற பாயிண்ட் செய்யிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நான் இன்வேசிவ் அப்புறம் போர்ட்டபிள் அண்ட் அஃபோர்ட்ஸ் டு ரிமோட் ஐடென்டிஃபிகேஷனுங்கிற பாயிண்ட் செய்யிருக்காங்க. இப்போ பேங்க்ஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 81% பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 81% வீக்கஸ்ட் பாஸ்வேர்டுனால பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாஸ்வேர்டு மாதிரி இந்த வாய்ஸை வந்து அந்தளவுக்கு வந்து உடனே காப்பி பண்ண முடியாது. அப்புறம் மோர் சேலஞ்சிங் டு ஹேக்கிங்கிற பாயிண்டை செய்திருக்காங்க. இந்த வாய்ஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அதோட ப்ரைவசியும் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் பயோமெட்ரிக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து கஸ்டமருக்கும் சரி எம்ப்ளாயிஸ்க்கும் சரி ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் பார்த்திங்கன்னா 2019லேயே HSBCங்கிற ஃபஸ்ட்டு பேங்க் வந்து இந்தியாவில் வந்து வாய்ஸ் ரெகக்னேஷன் வந்து மொபைல் பேங்கிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 50% அந்த ஃப்ராட் கேஸ்லாம் குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ க்ரோவிங் அப்ளிகேஷன் பார்க்குறப்ப வாய்ஸ் டெக்னாலஜி வந்து ஃபோரன்சிக்லேயும் சரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் சரி ஒரு முக்கியமான டூலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து இந்த வாய்ஸ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ இன்ட்ரொடக்ஷன் ஆயிடுச்சு 5G அப்படிங்கிறப்ப அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து எஃபிஷியன்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. கிரிமினல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிரிமினல்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரைம்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் டெக்னாலஜி இருக்கும். மோஸ்ட்லி வந்து அதில் எரர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பர்சன் வந்து அந்த கேமரா பார்த்தா மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிறப்ப இந்த வாய்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாய்ஸ் டெக்னாலஜி வந்து எரர் ரேட்டும் கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் ஐ கான்டாக்டும் இந்த தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ அந்த வாய்ஸ் டெக்னாலஜி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் கால் ஹேண்டில் டைம்ஸும் கம்மியாகும், கால் சென்டர் காஸ்ட்டும் கம்மியாகுங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து சில நேரத்தில் வந்து வாய்ஸ் வந்து த்ராட்டு இல்லை கோல்டு சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் கூட அந்த இடத்துல கூட அந்த வாய்ஸ் டெக்னாலஜி வந்து எரர் காட்டாதுங்கிற பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ வாய்ஸை வந்து எக்ஸலண்ட் டூலாக வந்து கவர்மெண்ட் வந்து வேரியஸ் ஸ்கீம்ஸ்க்கு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாங்கிற பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பென்ஷனர் கூட வீட்டில் போயிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல கூட வாய்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்குறப்ப ஒரு முக்கியமான செக்யூரிட்டி டூல் கிட்டா வந்து இந்த வாய்ஸ் டெக்னாலஜி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த சைபர் ஃப்ராடை வந்து கம்பேர் பண்ண முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.